श्री मदभांसुदाम्बुदिपूर्णचन्द्रं श्री श्रीनिवासगुरुवर्यकृपार्थचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीर्हभृङ्गराजं त्रय्यन्तयुग्म कृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्चीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमश्चीरङ्गनाथाह्वयं निकृपया प्राप्तमोक्षाश्रमं तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्घ्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामहं प्रसाधयति यत्सूक्तिः स्वाधीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः ब्रह्म मेतु मां मधुमेतु मां ब्रह्ममेव मधुमेतु मां यास्ते सोमप्रजावत्स विशो अहं दुःस्वप्नघं पुरुषः यास्ते सोम प्राणाघुंस्तां जुहोमि இதுக்கு திரிசுபர்ண மந்திரங்கள்னு பேர். இந்த திரிசுபர்ண மந்திரத்தினாலே அந்த பரபிரம்மமானது அடியேனை வந்து அடையட்டும், அந்த பிரம்மானந்தம் பிரம்மானந்தம்னு சொல்கிறாளே அந்த மாதிரியான ஒரு தங்குதடையில்லாத ஆனந்தம், திகட்டுதல் இல்லாத ஆனந்தம் அடியேனை வந்து அடையட்டும். பிரம்மம் அந்த பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் எவ்வளவு இன்பத்தை அனுபவிக்கிறானோ, எவ்வளவு ஆனந்தத்தை அனுபவிக்கிறானோ, அந்த அளவிற்கு சமமான ஆனந்தம் அடியேனை வந்து அடையட்டும் அப்படின்னு பிரம்மமேதுமாம் மதுமேதுமாம் பிரம்மமேவ மதுமேதுமாம்னு இங்கே பிரார்த்தனை. இது பரபிரம்மத்துக்கு உண்டான அந்த ஆனந்தம் ஜீவாத்மாவுக்கு ஏற்படுமா? அவன் என்ன முக்தனாக ஆனாலும் கூட, அது நித்திசூரியாகவே பிறப்பில்லாமல் இருந்தாலும் கூட, அவனுக்கு அத்தகையதான இன்பம் அவன் பெற முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு உபனிஷத்தாதிகள் ரொம்ப அழகாக பதில் சொல்கிறது. நிச்சயமாக முடியும். ஏன்னா பரம் சாமியம் உபைத்தின்றது. அப்போது ஸ்ரீவைகுந்தத்தை அடைந்ததான பிரத்யேகாத்மாவுக்கு அந்த எம்பெருமான் துய்ப்பதற்கு சமமான ஆனந்தம் இவனுக்கும் கிட்டுகிறது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிரஜாபதி வாக்கியம் கூட, யாத்மா அபகதபாத்மா விஜரஹா விசோகா விமிருத்யு விசிகித்சா பிபாசா சத்யகாமா சத்யசங்கல்பான்னு அந்த ஸ்ரீகை வைகுண்டத்தை சென்றடைந்த ஆத்மாவுக்கு பாபமே கிடையாது. அபகதபாத்மா விஜரஹா ஜர ஜரங்கிறதான மூப்பு, அந்த வார்த்தகம் கிழத்தன்மையானது அவனுக்கு எப்போதுமே கிடையாது. நித்திய யுவாவா எப்பொழுதும் பஞ்சவிம்சதி பிராயனா, அதாவது 25 வயசு உள்ளதான யுவாவாக அவன் எப்போதும் இருக்கான். அதுக்கப்புறம் விசோகா, அவனுக்கு வருத்தம் சோகங்கிறதே கிடையாது. விமிருத்யு, அவனுக்கு சாவே கிடையாது. விசிகித்சா, பசியே கிடையாது. அபிபாசா, தாகமே கிடையாது. சத்யகாமஹா, அவன் எதை எதெல்லாம் ஆசைப்படுறானோ அதெல்லாம் அப்படியே நடந்துடும். சத்திய சங்கல்பஹா, அவன் எதை சங்கல்பிக்கிறானோ அது சத்தியமாயிடும்.
இப்படி இந்த பிரம்மத்துக்கு சமமானதான ஆனந்தம் இவனுக்கும் வருகிறது. எங்கே? ஸ்ரீவைகுண்டத்தில். அதை இந்த திரிசுப்பரண மந்திராதிகள் சொல்கிறது. அதனால தான் பிரம்மமேதுமாம் மதுமேதுமாம், பிரம்மமேவ மதுமேதுமாம்னா இந்த பிரம்மமானது அடியனை வந்து அடையட்டும், அந்த பிரம்மத்துக்குண்டானதான ஆனந்தம் பிரம்மானந்தம்னு சொல்கிறோமே, அந்த பிரம்மானந்தம் அடியனை வந்து அடையட்டும், அந்த பிரம்மம் அனுபவிக்கிறதுக்கு துல்லியமான ஆனந்தம் அடியேனுக்கும் கிடைக்கட்டும், அதுவும் அடியேனை வந்து அடையட்டும்னு சொல்கிறது. இந்த பூலோகத்தில் நாம் துய்க்கின்றதான ஆனந்தம் ரொம்ப அல்பம், அது ரொம்ப அளவுடையது. இப்போ ஒருத்தனுக்கு ஒரு தின்பண்டம்னா ஒரு மைசூர் பாக்கு அவனுக்கு ரொம்ப இஷ்டம், நல்லா பிடிக்கும். அந்த மைசூர் பாக்கை ஒரு 2 கிலோ கொண்டு வச்சா ஒரு பீஸ் 2 பீஸ் ஆசையாக முதல்ல கெடுகெடுன்னு சாப்பிடுவான். அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட்டு திகட்ட ஆரம்பித்த உடனே இப்போ போகும், இன்னும் கொஞ்சம் நாய்க்கு சாப்பிட்றேன்னு வச்சுருவான். அப்போது அந்த மைசூர் பாக்கை சாப்பிட்றதுனாலே அவனுக்கு கிடைக்கின்ற ஆனந்தம், அவனுக்கு கிடைக்கின்றதான இன்பத்துக்கு என்ன ஒரு திகட்டுதல் ஏற்படுறது. ஆனால் ஸ்ரீவைகுண்டத்திலே அந்த எம்பெருமானை நாம் அனுபவிப்பதற்கு அல்லது நாம் அங்கே அடைகின்றதான ஆனந்தம் இருக்கே, அதுக்கு இந்த திகட்டுதல்ங்கிறதே கிடையவே கிடையாது. அதனால் அங்கே ஆனந்தமானது அபரிமிதமாக அப்படியே இருந்து கொண்டே இருக்கும். அதை இந்த இது சொல்கிறது. அதுக்கப்புறம் இந்த திரிசுப்பரணம்ங்கிறதான இந்த மந்திரம் இருக்க, அந்த மந்திரம் ஒரு பிராமணனுக்கு உபதேசம். அவனுக்கு அவன் வந்து பிரார்த்திக்காதையே, ஒரு குருவை பிரார்த்திக்காதையே அந்த சிஷ்யனுக்கு இந்த மந்திரத்தை உபதேசிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் அந்த திரிசுப்பரணம்ங்கிறதான இந்த மந்திரத்தை ஒரு பிராமணனுக்கு அவன் கேட்காமலேயே கொடுக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன், அவன் பிராமணனாக இருக்கணும், அவன் உபநயனமான பிராமணனாக இருக்கணுங்கிற ஒரே ஒரு கண்டிஷனே தவிர வேற அவன் கேட்க வேணாம். அவன் வந்து குருவை பிரார்த்திச்சு அடியனுக்கு இது உபதேசிக்க வேணும்னு பவ்யமாக இது பண்ண வேண்டாம். அப்படி இருப்பவனுக்கும் கூட இந்த திரிசுபரணம்ங்கிறதான மந்திரத்தை நாம் சொல்லலாம். சரி, அந்த திரிசுபர்ணத்தை மந்திரம் இருக்கே, அதுதான் சொல்கிறது. திரிசுபர்ணமயாச்சி சம்பிராமணாய தத்யாத் பிரம்மஹத்யாம் வாயே தேக்னந்தி ஏ பிராமணா திரிசுபர்ணம் படந்தி தே சோமம் பிராப்னுவந்தி ஆசஹஸ்ராத் பந்திம் புனந்தி ஓம். அதாவது எந்த பிராமணன் இந்த திரிசுபர்ண மந்திரத்தை ஓதுகின்றானோ அவனுக்கு அவன் பிரம்மஹத்யாதி பாபங்களை பண்ணியிருந்தா கூட அது நசித்து போய் அவன் பாவனனாக ஆகிறான். அவர்கள் சோமையாக பலனை பெறுகிறார்கள். அது மட்டும் இல்லை, இப்போது அவ ஒரு 1000 பேர் உள்ளதான பந்தியில் உட்காந்து சாப்பிட்றான்னு வச்சுங்கோ, அந்த பந்தியில் சாப்பிட்றதான அவனோடு சேர்ந்து சாப்பிடுபவர்களான அந்த 1000கணக்கானவர்களும் புனிதமடைகிறார்கள், பாவனமாகுகிறார்கள் அப்படிங்கிறது இங்கே வேதம் சொல்கிறது. அதனால் இந்த திரிசுபரண மந்திரத்தை ததியாராதனையும் போது சொல்கிறதுங்கிறத வழக்கம் இன்னமும் பெரியவாக வச்சுருக்கா. பிரம்ம மேதையா மதுமேதையா பிரம்மமேவ மதுமேதையான்னு. இப்போது இந்த பரபிரம்மமானது புத்தியினுடைய தாரண சக்தியினாலே அடையப்படுறது. ஆனந்தம் எப்படி நமக்கு கிடைக்கிறது? அதுவும் இந்த புத்தியினுடைய தாரண சக்தியாலேயே கிடைக்கிறது. அப்போது இந்த பரபிரம்மம்
துய்ப்பதான அந்த அளவில்லாத ஆனந்தம் இருக்கே, அது இந்த முக்தாத்மாவுக்கும் அவனுடைய புத்தியினுடைய தாரண சக்தியினாலேயே அடையப்படுறது. இப்போ இந்த ஆனந்தம் பரபிரம்மத்துக்கு சமமா அவனுக்கு துல்லியமான ஆனந்தத்தை இன்பத்தை இந்த ஜீவாத்மாவும் அனுபவிக்கிறான்னா, அது ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு இங்கே பூலோகத்தில் நாம் நினச்சி கூட பார்க்க முடியாததான ஒரு விஷயம். அத்யானோ தேவ சவித பிரஜாவத்சாவீசௌபகம் பராதுஷ்வப்னியகும் சுவ விஸ்வானி தேவ சவிதர் துரிதானி பராசுவ யத்பத்ரம் தன்மாசுவ. அதாவது ஏ சவுத்ரு தேவனுடைய ரூபத்திலே இருக்கும் பரபிரம்மே ஸ்ரீமன் நாராயணனே, இப்போ எங்களுக்கு சந்ததிகளுடன், சந்ததினா புத்திரபௌத்திராதிகளுடன் கூடியதான சந்ததி, அந்த சௌபாகியத்தை நீ பிரசாதிக்க வேணும். அது மட்டும் இல்லை, அந்த உன்னுடைய பிரசாத பலத்தினாலே அடியோங்கள் புத்திரபௌத்திராதிகளை பெற்று இன்பமடைய வேண்டும். நாங்கள் தூங்கும்போது ஒரு கெட்ட கனவு ஏற்படுறதே, அந்த கெட்ட கனவுனாலே ஏற்படுறதான கெட்ட பலன்கள் இருக்கே, அதெல்லாம் தேவரே நீக்கி தர வேணும். ஹே சவித்ரு தேவ ரூபத்தில் இருக்கின்ற எம்பெருமானே, அவனுக்கு அந்தர்யாமியாக இருப்பவனே, அடியனுடைய எல்லா பாபங்களையும் தேவரீர் விளக்கி அருள வேணும். அடியேனுக்கு எது உயர்ந்த நன்மையோ அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த நன்மையை அடியேனுக்கு பிரசாதித்தருள வேணும்னு அந்த எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கிறது. இந்த இடத்துல நம்ம பூர்வாச்சாரியால் ஒரு கேள்வி கேட்டுண்டா, எம்பெருமான்கிட்ட இது வேணும் அது வேணும்னு பிரார்த்திச்சா அவன் கொடுக்க மாட்டானா? அதுக்கு போய் எனக்கு எது நன்மையோ அதை கொடுன்னு ஏன் அவங்ககிட்டயே சொல்லணும்னா, நமக்கு எது நன்மைன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம எதை நன்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அது நமக்கு நிச்சயமாகவே நன்மையை தராமல் கூட போகலாம், அது நமக்கு ஹானியை ஏற்படுத்தலாம். எது நமக்கு நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அது கெட்டதில் போய் முடியும். இப்படி நாம் எதை நல்லதுன்னு நினைக்கிறோமோ அது நல்லதாக தான் இருக்கணுங்கிறதான அவசியம் இல்லை. இதை பூர்வாச்சாரியெல்லாம் ஒரு சின்ன கதையினாலே சொல்லுவாள். ஒரு டைஃபாய்டு ஜுரத்தில் படுத்துக்கிட்டு பாவம் அவள் அம்மா ராப்பகலாக கண்ணு முச்சி அதை ஹாஸ்பிட்டலில், அந்த சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி அது ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்து இப்போ தான் அதை ஆற்றுக்கு ஐசின்னு வந்திருக்கா. அது இப்போ தான் ஜுரம் விட்டு கொஞ்சம் எழுந்து உட்காந்து நடமாட ஆரம்பிக்கிறது அந்த குழந்தை. அப்போது அந்த வாசலில் ஐஸ் விற்கிறாம்பருங்க அந்த பொட்டியில் தள்ளு வண்டியில் தள்ளின்னு வந்து அவன் அந்த ஹார்ன் அடிக்கிறான். ஹார்ன் அடித்தோடனே அந்த ஹார்ன் சப்தத்தை கேட்டு இதுக்கு ஐஸ்காரன் வந்திருக்கான்னு தெரிகிறது. உடனே ஜன்னல்கிட்ட ஓடி போய் பார்க்குறது, அந்த ரோட்டில் ஐஸ் பொட்டிக்காரன் நிற்கிறான். அவன் அம்மாவை இந்த க்ஷணம் எனக்கு ஐஸ் வாங்கி கொடு, அந்த ஐஸ்கிரீமை வாங்கி கொடுன்னு அது அழுது அடம் பிடிக்கிறது. அதெல்லாம் கிடையாது, உனக்கு இப்போ தான் ஜுரம் வச்சு நீ பிழைக்கிறேன், நீ இப்போ ஐஸ் எல்லாம் சாட்டா திரும்பி உனக்கு ஜுரம் வந்துடும், அதனால் வாங்கி கொடுக்க மாட்டேன், பேசாத இரு அப்படின்றா. அந்த குழந்தைக்கு அந்த ஐஸை சாப்பிட்டா நமக்கு திருப்பூர் ஜுரம் வரும், இப்போ தான் நமக்கு படுத்து எழுந்துருக்கோங்கிறதெல்லாம் தெரியல. அந்த ஐஸை சாப்பிடணும், அந்த ருச்சி ஐஸினுடைய ருச்சி மேலே அதுக்கு இருக்கிற ஆசையினால அது அதுக்கு நன்மையாக தெரிகிறது, அதே எனக்கு இப்போவே வேணும்னு சொல்கிறது. நல்ல அந்த தாய் என்ன பண்ணுவா, ரொம்ப சொல்லி சொல்லி பாப்பா அழுது அடம்பிடுச்சுன்னா ரெண்டு அட்டி கொடுத்து என்ன அது அப்படியே அழுந்து தூங்கி போடும் தூண்ணா தூங்கி போட்டோங்களோ அப்படின்னு அது அழறத கொஞ்சம் கூட சட்டையே பண்ண மாட்டா. ஏன், அந்த தாய்க்கு தெரியும் தன் குழந்தைக்கு
அந்த ரோடுல தள்ளுவண்டிகாரன் கொண்டு விற்கிறானே அந்த ஐஸு சரி அதனுடைய சரீரத்துக்கு கேடு, அது அந்த உடலுக்கு உபாதைகளை உண்டு பண்ணும். அதனால் அந்த குழந்தைக்கு இப்போதான் டைஃபாய்டில் எழுந்துட்டு குழப்பமானு எழுந்துட்டுருக்கிற குழந்தைக்கு வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு. ஏன், அந்த குழந்தைக்கு எது நன்மைன்னு அந்த தாய்க்கு தெரியறதுனாலே அந்த குழந்தைக்கு அந்த ஐஸை வாங்கி கொடுக்க மாட்டான். அதே மாதிரி நமக்கு அந்த குழந்தை மாதிரி நம்ம நமக்கு அந்த ஐஸு எப்படி குழந்தைக்கு ஒத்துக்காதோ, அது தீமையை பயக்குமோ நன்மையை தராதோ, அது நமக்கு அந்த குழந்தைக்கு தெரியல. அதே மாதிரி நமக்கு எது நன்மையை தரும்னு நமக்கு தெரியல. ஆனால் நாம் போய் பெருமாளை பிரார்த்திச்சுட்டு எனக்கு இதை கொடுன்னு கேட்டோம்னா நமக்கு எது கெடுதலை விளைவிக்குமோ அப்படிப்பட்டதான இதை நாம் கேட்போம். இப்போது எல்லாருக்கும் என்ன வேணும், நல்லா சௌக்கியமாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், பணம் காசு நிறையா வேணும், கார் பங்களான்னு நல்லா வசதியான வாழ்க்கை வேணும், இதைத்தான் கேட்போம். ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது இதெல்லாம் கேட்கப்படாதுன்னு. எம்பெருமானே, உன்னுடைய திருவடியிலே அடியனுக்கு அசஞ்சலமான பக்தி வேணும். அடியேன் அங்கே ஸ்ரீவைகுண்ட லோகத்தை அடைந்து உன்னுடைய திருவடிவாரங்களிலே அசஞ்சலமான நித்திய கைங்கரியத்தை பண்ணணும். இது நமக்கு கேட்க தெரியாது. அதனால் நாம் என்ன கேட்கணும், அடியேனுக்கு எது நன்மையோ அந்த அடியேனுக்கு நன்மை பயக்கக்கூடியதை அடியேனுக்கு பிரசாதிக்க வேணும்னு அந்த எம்பெருமான்கிட்ட கேட்டுண்டா. நமக்கு வேணால் நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு தெரியாது போகும். ஆனால் எம்பெருமானுக்கு அது தெரியாது போகுமோ? நிச்சயமாக தெரியாமல் போகாது. அதனாலே அவன் அதை நிச்சயமாக எது நமக்கு நன்மையோ அதை கொடுப்பான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அத்யானோ தேவ சவித பிரஜாவத்சவிசௌபகம் பராதுஷ்வப்னியகும் சுவ விஸ்வானி தேவ சவிதர் துரிதானி பராசுவ யத்பத்ரம் தன்ம ஆசுவ. யத்பத்ரம், அடியனுக்கு எது நன்மை பயக்குமோ அதை பகவான் பிரசாதிக்க வேணும் அப்படின்னு இந்த இடத்துல நாம் கேட்குறோம். அதுக்கப்புறம் இந்த அமாவாசை தர்ப்பணங்கள்லாம் நாம் சொல்கிறோமே அந்த மந்திரம், மதுவாதாருதாயதே மதுக்ஷரந்தி சிந்தவா மாத்தீன சந்தோஷதீஹி மதுநக்தமுதோஷசி மதுமத் பார்த்திவகும்ரஜா மதுத்யௌரஸ்து நப்பிதா மதுமான்னோ வனஸ்பதிஹி மதுமாகும் அஸ்து சூரியஹ மாத்தீர்தாவோ பவந்துநஹ. இப்போ காற்று இனிமையாக எப்போதும் வீசட்டும், நதிகளிலே அமிர்தமயமான ஜலம் பெருக்கெடுத்து ஓடட்டும், செடிகொடிகள் நல்ல பழங்காய்களெல்லாம் கொடுப்பவையாக இருக்கட்டும், ராத்திரியும் சரி பகலும் சரி அது இனிமையாக எப்பொழுதும் இருக்கட்டும். இந்த பூமி அந்த பூமியிலேருந்து கிளம்புறதான புழுதி இதையெல்லாம் அடியனுக்கு இன்பத்தை அளிப்பதாக இருக்கட்டும். இந்த காட்டிலே இருக்கிற விருட்சங்கள், அதாவது இந்த காட்டு மரங்களெல்லாம் இன்பம் எப்பொழுதும் நிறைந்தவர்களாக இருக்கட்டும். அந்த ஒளிர்கிறானே பகலிலே சூரியன், அவன் அடியேனுக்கு இன்பத்தை தரட்டும். பசுக்கள் நல்ல இனிமையான மதுரமான பாலை நமக்கெல்லாம் நிறையா தரட்டும் இப்படிங்கிற பிரார்த்தனை. அதுக்கு மேலே திரும்பவும் இந்த திரிசுபர்ண மந்திரத்தை தான் சொல்கிறது. யைமம் திரிசுபர்ணமயாச்சிதம் பிராமணாய தத்யாத் ப்ருணஹத்யாம் வாயேதேக்னந்தி ஏ பிராமணா திரிசுபர்ணம் படந்தி தே சோமம் ப்ராப்னுவந்தி ஆசஹஸ்ராத் பங்க்திம் புனந்தி. ஓம்.
அது ஒரு பிராமணனுக்கு அவன் வந்து பிரார்த்திக்காமலேயே இந்த மந்திரத்தை கற்றுக் கொடுக்கலாம். எந்த பிராமணர்கள் இந்த திரிசுபர்ண மந்திரத்தை ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த கருவை சிதைத்ததால் ஏற்படும் பிரம்மஹத்யாதி தோஷங்களையெல்லாம் பாபங்களையெல்லாம் அவ அழிக்கிறார். அவர்கள் ஒரு சோமயாகம் செய்தால் ஒருவனுக்கு எவ்வளவு பலன் கிடைக்குமோ அதற்கு சமமான அந்த சோமயாக பலனை அவர்கள் அடைகிறார்கள். அவர்கள் எந்த பந்தியிலே உட்கார்ந்து சாப்பிட்றாளோ போஜனம் பண்ணுறாளோ அந்த பந்தியிலுள்ள பல்லாயிரக்கணக்கானவர்களையும் அந்த மந்திரமானது அவளோட சேர்ந்து சாப்பிட்றதுனாலே அது பரம பாவனமாக்கிறது அப்படின்றத திரும்பவும் சொல்றது. அதுக்கப்புறம் பிரம்மமேதவா மதுமேதவா பிரம்மமேவ மதுமேதவா, அதாவது பிரம்மமானது யஜ்ஞத்துடன் சேர்ந்திருக்கிறது, ஆனந்தமானது அந்த யஜ்ஞத்துடன் சேர்ந்திருக்கிறது. அப்போ அந்த பிரம்மமும் ஆனந்தமும் யஜ்ஞத்தோட சேர்ந்திருக்கு. பிரம்ம மேதவா, மேதவான்னா மேதவத்து, மேதங்கிறதுக்கு யஜ்ஞம்னு அர்த்தம். அந்த யஜ்ஞத்தின் மூலமாக பரபிரம்மமானது அடையப்படுகின்றது, யஜ்ஞத்தின் மூலம் இன்பம் அடையப்படுகின்றது. அப்போ எதை யஜ்ஞமாக நாம் பண்ணலையோ அந்த கர்மாக்களெல்லாம் நம்மளை திரும்ப திரும்ப சம்சாரத்தில் பிணைக்கின்ற ஒரு விலங்காக மாறிவிடும். அதனால் இந்த மேதங்கிறதுனால யஜ்ஞம் சொல்லப்படுறது. அந்த யஜ்ஞத்தின் மூலமாக பரபிரம்மமானது அடையப்படட்டும், அந்த யஜ்ஞத்தின் மூலமாக நமக்கு அந்த பரபிரம்மமான எம்பெருமானுடைய ஆனந்தம் நமக்கு அடையப்படட்டும். அதுக்கப்புறம் அந்த பரபிரம்மத்துக்கு சமமான ஆனந்தமும் அந்த யஜ்ஞத்தினாலேயே நமக்கு கிடைக்கட்டும். பிரம்மா தேவானாம் பதவீ கவீனாம் ருஷிர் விப்ராணாம் மகிஷோ மிருகாணாம் சேனோ கிருத்ராணாகும்ஸ்வதி திர்வனானாகும் சோம பவித்ர மத்யே திரேபன்னு. அதாவது இந்த இந்திராதி தேவர்கள் இருக்காளே, அவர்கள் அந்த தேவர்களுக்குள்ளே சதுர்முக பிரம்மனாக பிரம்மதேவனாக அடியேன். அதுக்கப்புறம் இந்த கவிகள் இருக்காளே, அவ நல்ல வாக்மியாக இருப்பா, சொல்லில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அந்த பிராமணாளுக்குள்ளே விப்ராளுக்குள்ளே ரிஷியாக இருக்கணும். மிருகங்களுக்குள்ளே, மிருகம்னாலே என்னடா எருமை மாதிரி இருக்கேன்றா பாருங்க, அப்போது மிருகங்களுள்ளே எருமை தான் ரொம்ப ஒஸ்தின்றா. அப்போது பறவையில் அந்த கருட பட்சி கருடனாகவும், இப்போது இந்த மம்புட்டி களகட்டு கோடாலி அப்படின்னு சொல்கிறோமே அந்த மாதிரி வெட்டுற கருவிகளில் அந்த கோடாரியாகவும், சோமனே மந்திரங்களால் துதிக்க பெற்றவனாய் பாவனமாக எல்லாவற்றையும் அவன் கடந்து நிற்கிறான்னு இந்த இடத்துல சொல்றது. தேவர்களிலே உயர்ந்தது, உயர்ந்தவன் யாரு? அந்த சதுர்முக பிரம்மா. கவிகளுக்குள்ளே சிறந்தவன் யாரு? எவன் நல்ல சொல்வளத்தோட அந்த யாப்பிலக்கணத்தோட ஒரு கவிதையை பாட சாமர்த்தியமுடையவனோ அவன். அப்படி அந்த ரிஷி பிராமணாளுக்குள்ளே அந்த பிரம்ம ரிஷின்னு சொல்கிறார வசிஷ்டர் முதலானவர்கள், அவர்கள் ஒஸ்தி. அதனாலே அந்த ரிஷிகளாகவும், அந்த மிருகங்களுக்குள்ளே சிரேஷ்டமான எருமையாகவும், பறவைகளுக்குள்ளே கருடனாகவும்,
இந்த வெட்டுகின்ற கருவிகளிலே வெட்டுக்கருவியிலே கோடரியாகவும் இப்படி இந்த சோமனுக்கு அந்தர்யாமியாயிருக்கிறதான பகவான் அவன் இந்த பாவனமான எல்லாத்தையும் தாண்டி அப்பாலே நிற்கிறான்னு சொல்கிறது. சகுசத்துசுசத்வசுரந்தரிக்ஷசத்தோதவேதிஷதிருதுரோணசத்ருஷத்வரசத்ருதசத்யோமசதவ்யாகோஜாருதஜாஅக்ரிஜாருகம்பிருகத். இது நித்தியம் நாம் திருவாராதனை முடிஞ்ச உடனேயே அந்த சூரியனை பார்த்துக்கிண்டு சொல்கிறதான மந்திரம். அந்த சூரியனை பார்த்துக்கிண்டு ஏன் இந்த மந்திரத்தை நாம் சொல்கிறோம்னா, சுத்தமான ஆகாசத்திலே அந்த எம்பெருமான் சூரியனாக இருக்கான், அவன் இடைவெளியிலே காற்றாக இருக்கிறான், யாக மேடையிலே அக்னி அந்த ஹோமகுண்டத்தில் அக்னியாக இருக்கான், வீட்டிலே அந்த அதிதியாக இருக்கான், மனுஷர்களிடத்திலேயும் தேவர்களிடத்திலேயும் நேர்மையான நடத்தையுடையவனாகவும், அவன் வானிலே வாழ்பவனாகவும் நீரிலே பிறப்பவனாகவும் சூரிய கிரணங்களிலே பிறப்பவனாகவும் உலகின் அழகிலும் ஒழுங்கிலும் தான் தோன்றுவதாயும் மலையில் பிறப்பதாயும் பேருண்மையான அந்த ஒருவனாக அந்த இறைவன் இருக்கிறான் அப்படின்னு அந்த நாம் இந்த சூரியனை பார்த்து சொல்கிற மந்திரத்தினுடைய அர்த்தம். அதுக்கப்புறம் யைமம் த்ரிசுபர்ணமயாச்சிதம் பிராமணாய தத்யா வீரஹத்யாம் வாயேதே க்னந்தி யே பிராமணா த்ரிசுபர்ணம் படந்தி தே சோமம் ப்ராப்னுவந்தி ஆசஹஸ்ராத்மந்திம் புனந்தி ஓம். இதில் திரும்பவும் இந்த திரிசுபர்ண மந்திரமானது சொல்லப்படுறது. அந்த திரிசுபர்ண மந்திரத்தை ஒரு பிராமணனுக்கு அவன் கேட்காமலேயே கொடுக்கலாம். அந்த பிராமணர்கள் திரிசுபர்ண மந்திரத்தை யார் யார் சொல்கிறாளோ அவ நிச்சயமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட அரசனையோ அல்லது ஞானியாகிய பிராமணனையோ கொலை பண்ணால் அவளுக்கு என்ன பாபம் ஏற்படுமோ அந்த பாபத்தை கூட அழிச்சு விடுவா, அவர்கள் சோமயாகம் பண்ணுறதான பலன் கிடைக்கும், அவள் எந்த பந்தியிலே உக்காந்து சாப்பிட்றாளோ போஜனம் பண்ணுறாளோ அங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கானவர்களையும் அவர்கள் புனிதர்களாக ஆக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரமானது திரிசுபர்ண மந்திரம் சொல்கிறது. அதுக்கப்புறம் பிராணாபான வியானோதான சமானாமே சுத்தியந்தாம் ஜோதிரஹம் விரஜா விபாப்மா பூயா சத்குஸ்வாஹா. இது நமக்கு தெரியும், இந்த ஐந்து விதமான இதுதானே நாம் சாப்பிட்றதுக்கு முன்னால் பிராணாகூத்தின்னு பண்ணுறோமே, பிராணன் அபானன் தியானன் உதானன் சமானன், இந்த ஐந்து வாயுக்களும் அது என்ன பண்ணணும், சுத்தமாக இருக்கணும். அதனால தான் அடியேனுடைய பிராணன் அபானன் தியானன் உதானன் சமானன் ஆகிய இந்த ஐந்து வாயுக்களும் பரிசுத்தமாக இருக்கட்டும், நான் எப்பொழுதும் மலமற்றவனாக அழுக்கற்றவனாக. இங்கே மலம்னா ஏதோ வெளியில் புற உடம்பில் இருக்க அந்த அழுக்கு இல்லை, இது மனசிலே இருக்கிறதான அழுக்கு, அகங்கார மமக்காரமான அழுக்கு. அப்புறம் மனசு எப்போதும் கலக்கத்தோடையே இருக்க அப்படிப்பட்டதான அழுக்கு, அதெல்லாம் போய் எல்லா பாபங்களும் நீங்கியவனாக அடியே அந்த பரஞ்சோதிஷான எம்பெருமானுடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக அடியேன் ஆகக்கடவேன் ஸ்வாஹான்னு இங்கே மந்திரத்தினுடைய அர்த்தம். அதுக்கப்புறம்
வாங் மனசக்ஷுஸ்ரோத்தஜிஹ்வாக்ரானரேதோ புத்யா பூதிஷ்சங்கல்பாமே சுஜ்யந்தாம் ஜோதிரகம் விரஜா விபாப்மா பூயா சத்குஸ்வாஹா. இங்கேயும் அந்த வாக்கு, மனது, கண், காது, நாக்கு, மூக்கு, ரேதஸ், புத்தி, சங்கல்பம் இதெல்லாம் அடியேனுக்கு பரிசுத்தமாகட்டும். அடியேன் இந்த மலமற்றவனாக, பாகம் பாபமெல்லாம் நீங்கியவனாக, அந்த எம்பெருமானின் சரீரமாக ஆகக்கடவேன் ஸ்வாஹா. இப்போ முதல்ல அந்த பிராணன் வியா அபானன் வியானன்னு அந்த இதை பிராணாதிக சேர்ந்ததான அந்த ஐந்து வாயுக்களையும் சொல்லித்து, அதுக்கடுத்தது நம்மளுடைய வாக்கு மனசு சக்ஷு ஸ்ரோத்திரம் ஜிஹ்வா கிராண. இப்போது இங்கே ஞான இந்திரியங்களை சொல்கிறது. அப்போது இந்த ஞான இந்திரியங்களெல்லாம் தூய்மை ஆகட்டும், அதனுடைய அழுக்குகள் போகட்டும் அப்படின்னு அங்கே பிரார்த்தனை. அதுக்கப்புறம் சிறப்பாணி பாத பார்ஸ்வ பிருஷ்டோருதரங்கோபஸ்தபாயவோ மே சுத்யந்தாம் ஜோதிரஹம் விரஜா விபாப்மா பூயா சத்குஸ்வாஹான்னு அந்த தலை, கை, கால், விலாப்புறம் பார்ஸ்வம்னு சொல்கிறதுனால அந்த விலாப்பக்கத்தை சொல்கிறது, முதுகு, தொடை, வயிறு, முழங்கால், ஆண்குறி, உபஸ்தம் அதாவது ஜலத்வாரம், பாயு, மலத்வாரம், அடிய இதெல்லாம் அடியேனுக்கு பரிசுத்தமாகட்டும். அடியேன் அழுக்கு அற்றவனாகவும் மலமற்றவனாகவும் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபட்டவனாகவும் அந்த பரஞ்சோதிஷான எம்பெருமானுக்கு சரீரமாக ஆக வேண்டும் ஸ்வாகான்னு இந்த இடத்துல பிரார்த்தனை. அதுக்கப்புறம் ஜோதிரகம் விரஜா விபாப்மா பூயா சத்குஸ்வாஹான்னு இந்த இதில் என்ன நாம துவக்கு, துவக்குங்கிறதானது என்ன, மேல் தோற்சரம், அப்புறம் உள் தோற்சரமோ மாம்சம், ரத்தம், அப்புறம் கொழுப்பு, அதுக்கப்புறம் அந்த ஊன்னு சொல்கிறமான இந்த ஃப்ளஷ்ஷு, தசை, எலும்பு, இதெல்லாம் அடியனுக்கு பரிசுத்தமாகணும். நான் எப்போதும் அழுக்கற்றவனாக, மலமற்றவனாக ஆகி, பாபமெல்லாம் நீங்க பெற்றவனாக ஆகி, அந்த பரஞ்சோதிஷான எம்பெருமானுடைய சரீரமாக ஆக வேணும் ஸ்வாகான்னு இந்த இடத்துல இது. அதுக்கப்புறம் சப்தஸ்பருசரூபரசகந்தாமே சுத்யந்தாம் ஜோதிரஹம் விரஜா விபாப்மா பூயா சத்குஸ்வாஹா. இதனால் என்ன சொல்லப்படுறதுன்னா, அடியனுடைய சரீரத்தில் உள்ளே பஞ்சபூதங்களினுடைய தன்மாத்திரைகள் இருக்கணும், அதாவது சப்தம், ஸ்பருசம், ரூபம், ரசம், கந்தம்னு இதெல்லாம் அடியேனிடத்திலே இருக்கிறது பரிசுத்தமாகட்டும். அடியேன் மலமற்றவனாக, அழுக்கற்றவனாக ஆகி, எல்லா பாபங்களையும் தொலையப்பெற்றவனாக அந்த பரஞ்சோதிஷான எம்பெருமானுக்கு சரீரமாக ஆகக்கடவேன் ஸ்வாகான்னு இந்த இடத்துல ஸ்வாகாகாரம் பண்ணுறது. அதுக்கப்புறம் பிருத்திவி ஆபத்தேஜோ வாயுராகாசாமே சுத்யந்தாம்
ज्योतिरहं विरजाविपाप्मा भूया சத்குஸ்வாஹா. அடியனுடைய சரீரத்தில் உள்ள இந்த பிருத்திவியான பூமி, அப்புவான ஜலம், தேயுவான அக்னி, வாயுவான காற்று, ஆகாசம் ஆகிற இந்த பஞ்சபூதங்களும் பரிசுத்தமாகட்டும். அடியேன் அப்பழுக்கற்றவனாகவும் மலமற்றமாகவும் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபட்டவனாகவும் பரஞ்சோதியான அந்த எம்பெருமானுடைய சரீரமாக ஆகக்கடவேன் ஸ்வாஹா அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பிரார்த்தனை. அதுக்கப்புறம் அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமயமானந்தமயம் ஆத்மே சுத்யந்தாம் ஜோதிரகம் விரஜாபி பாப்மா பூயா சத்குஸ்வாஹான். அது நம்ம முதல்ல ஆனந்தவல்லியில் பார்த்தோம் பாருங்கோ. அது மாதிரி அன்னம், பிராணம், மனோ, மனசு, விஞ்ஞானம், ஆனந்தம்னு அஞ்சு பார்த்தோமோனோ, இங்கே இது ஒரு தாமரை பூவில் அப்படியே மேலே அன்னமய கோஷம், அதுக்குள்ளே பிராணமய கோஷம், அதுக்குள்ள மனோமய கோஷம், அதுக்குள்ள விஞ்ஞானமய கோஷம், அதுக்குள்ள ஆனந்தமய கோஷம், அதான் அந்த ஹிருதய குகையில் இருக்கிறதானது. இப்படி இந்த அன்னமய கோஷமும் பிராணமய கோஷமும் மனோமய கோஷமும் விஞ்ஞானமய கோஷமும் ஆனந்தமய கோஷமும் எல்லாம் அடியங்கிட்ட எல்லாம் அப்படியே பரம பாவனமாக அது பரிசுத்தமாக ஆகட்டும். அடியன் அப்பழுக்கற்றவனாக மலமற்றவனாக ஆக வேணும். எல்லா பாபங்களிலிருந்தும் நீங்கியவனாகவும் அந்த பரஞ்சோதிசான எம்பெருமானுக்கு சரீரமாகவும் ஆக வேணும்னு அங்கே ஸ்வாகாகாரம். அதுக்கப்புறம் விவிக்கை ஸ்வாஹா. இந்த விபிட்டி விபிட்டிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லா இடத்துலையும் சர்வத்திர வியாபித்தமாக இருக்கு பாருங்கோ, அதாவது எங்கும் வியாபித்த அந்த பரம்பொருளுக்கு ஸ்வாஹான்னு இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த கஷோட்காய ஸ்வாஹா. இந்த பிரபஞ்சத்தை பகவான் சிருஷ்டி பண்ணான், அந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு பேரை கொடுத்தான், அதில் உள்ள பொருள்களுக்கெல்லாம் அதுக்கு ஒரு ரூபத்தையும் கொடுத்தான். இன்னது இப்படி இருக்கும், ஆடுன்னா இப்படி இருக்கும், மனுஷன்னா அப்படி இருப்பான், மாடுன்னா அப்படி இருக்கும் இல்லையா, புலின்னா அப்படி இருக்கும், சிங்கம்னா அப்படி இருக்கும், மலைன்னா அப்படி இருக்கும், மரம்னா அப்படி இருக்கும், அந்த அந்தத்துக்கு ஒரு ஒரு ரூபம், அது அதுக்கு ஒரு ஒரு பேர். இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுற நோக்கத்தோடு இருக்கிற அந்த எம்பெருமானுக்கு இப்போது பகவான் எதுக்காக சிருஷ்டி பண்ணணும், அந்த சிருஷ்டி பண்ணுறதுனால அவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டான்னா நிச்சயமாக இல்லை. மகாப்பிரளய காலத்தில் சமஸ்த சேதனாச்சேதன பிரபஞ்சத்தெல்லாம் கபலீகரம் பண்ணி வயிற்றுக்குள்ளே வச்சுண்டு அப்படியே கொஞ்ச நாள் இருக்கான். அப்புறம் பகவான் யோசிக்கிறான், சரி ஐயோ பாவம், இத்தனை ஜீவாத்மாக்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கு, இதை வெளியில் விட்டால் ஏதோ நற்கர்மங்களை பண்ணி இந்த ஏதாவது பக்தி பிரபக்தியாதிகளில் இழிந்து முன்னால் பண்ண பாபத்தெல்லாம் போக்கிண்டு என்ன என் திருவடியை வந்து அடையாதா அப்படிங்கிறதான ஒரு எதிர்பார்ப்பிலே ஒரு கருணையினாலே இந்த ஜீவாத்மாக்களை அந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதிகளை பண்ணுறதுக்கு ஏதுவாக முதல்ல போனா போகிறதுன்னு சிருஷ்டி பண்ணுவான். அப்போது இந்த சிருஷ்டி பண்ணுறதுனுடைய நோக்கம் என்ன, ஜீவாத்மாக்கள் தன் திருவடிவாரத்தை வந்து அடைய வேணுங்கிற ஒரே ஒரு நோக்கம்தானே தவிர அதனால் இவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. தன்னுடைய பிரயோஜனாந்தரத்துக்காக தான் இந்த சிருஷ்டியை பண்ணலை. இந்த ஜீவாத்மாக்கள் எத்தனையோ இருக்கே, இதில் கொஞ்சம் பேராவது அடியனுடைய திருவடிவாரத்தை ஸ்ரீவைகுண்டத்திலே வந்து அடைய மாட்டார்களாங்கிறதான ஒரு கிருபை, ஒரு தயதான் எம்பெருமானு அந்த சிருஷ்டிக்கே மூல காரணம்.
அதை இந்த இடத்துல கடோத்தயஸ்வஹான்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் உத்கிருஷ்ட புருஷோ ஹரித பிங்களலோகிதாட்சி தேஹி தேஹி ததாபயிதாமே சுத்யந்தாம் ஜோதிரஹம் விரஜா விபாப்மா பூயா சத்குஸ்வாஹா. அதில் நல்ல ஒரு பசும் பொன் எப்படி செவந்த நிறத்தில் இருக்குமோ அப்படி ஒரு சிவப்பு கலந்த பவுன் கலர்லேயே அப்படிப்பட்ட அந்த சிவந்த கண்களை உடையவனான ஹே பரமபுருஷா ஸ்ரீமன் நாராயணா தேவரீர் எழுந்திருக்க வேணும். மேன்மேலும் அடியேனுக்கு தூய்மையை அளிக்க வேணும். சரி, ஆச்சாரியன் மூலமாக அடியேனுக்கு ஞானத்தை அளிப்பவராக தேவரீரே இருக்க வேணும். இந்த பிரார்த்தனை வலிக்கிறதா? ஏன்னா நம்மளுடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பகவான் பிரதமாச்சாரியன். அதனால தான் நாம் இன்றைக்கும் என்னுயிர் தந்தளித்தவரை சரணம்புக்கு யானடைவே அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னொருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆளவந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியே அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி ஷடகோபன் சேனிநாதன் இன்னமுதத் திருமகள் என் இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனேன்னு அந்த ஆச்சாரிய பரம்பரை குரு பரம்பரையை நமக்கு சமாஷ்ணம் பண்ண ஆச்சாரியன்லேருந்து தொடங்கி சுவாச்சாரியன்லேருந்து தொடங்கி அதுக்கப்புறம் பிராச்சாரியன் அதுக்கப்புறம் அங்கே அதுக்கு மேலே பரமாச்சாரியாள் அப்புறம் சுவாமி தேசிகன் தேசிகனுக்கு மேலே பாஷ்யக்காரர் பாஷ்யக்காரருக்கு மேலே பெரிய நம்பி பெரிய நம்பிக்கு மேலே ஆளவந்தார் ஸ்ரீராம மிஸ்ரர் ஸ்ரீ புண்டரீகாட்சர் ஸ்ரீமன்நாத முனிகள் அதுக்கப்புறம் நம்மாழ்வார் விஸ்வக்சேனர் பிராட்டி பெருமாள்னு நம்ம நித்தியம் இதை தானே அனுசந்திக்கிறோம். அதனால் தேவரீர் ஆச்சாரியத்துவம் பண்ணி இப்போ கீதாச்சாரியன் வேறு அவனுக்கு இல்லையா, அப்போ ஆச்சாரியத்துவம் பண்ணியிருக்கானே, அந்த மாதிரி ஆச்சாரியம் மூலமாக அடியேனுக்கு ஞானத்தை அளிப்பவராக இருக்க போகும். இப்போ பெருமாள் பிராட்டி அதுக்கப்புறம் சேனை முதலியாருங்கிறதான விஸ்வக்சேனர் அவருடைய சிஷ்யர் நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வாருடைய சிஷ்யர் நாதமுனிகள் அவர் பிரபன்ன சந்தானர். இப்போ நம்ம பூலோகத்தில் இந்த பிரபன்ன பரம்பரை இருக்க இதுக்கு முதல்வர் அவர்கிட்ட தான் எல்லாமே வந்தது. அதுக்கப்புறம் அது யோக தசையிலே அவர் சாட்சாத் கிருதரா நம்மாழ்வாரை ஆசிரயித்ததுனால அந்த குரு பரம்பரை அங்கே நம்மாழ்வாருக்கு போச்சு. அப்புறம் நம்மாழ்வார் அதுக்கு விஸ்வக்சேனர் பிராட்டி பெருமாள்னு இப்படி அதி விலட்சணமான குரு பரம்பரை. இப்போது சில சம்பிரதாயத்தில் பரமாச்சாரியா பரமாச்சாரியான்னு பேரை வச்சுக்கிறார். அந்த ஆச்சாரியன்கிட்ட இவனுக்கு என்ன ஆச்சு, மந்திரோபதேசம் ஆச்சா? ஒன்றும் இல்லை. ஏதாவது சம்ஸ்காராதிகள் இப்போ நாம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறோமே, தாபம் புன்றம் தாஸ்யநாமம் மந்திரம் யஜ்யம்னு அந்த மாதிரி ஏதாவது அவள்கிட்ட சம்ஸ்காராதிகள் ஆறதான்னா அதுவும் இல்லை, சங்க சக்கர லாஞ்சனமும் இல்லை. இருந்தாலும் ஆச்சாரியாளா வாஸ்தி பரமாச்சாரியாள்ன்ற நாம் ஒரு ஒரு ஜீவா ஒரு ஒரு வைஷ்ணவனுக்கும் ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தே ஆகணும். ஏன்னா சமாஷ்ணம் பண்ணலன்னா நம்ம அவனை வைஷ்ணவனாகவே ஒத்துக்கிறது இல்லை. அப்போது நாமக்கு யார் சமாஷ்ணம் பண்ணி பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறாளோ அவள் நமக்கு ஆச்சாரியன் ஆறாளா, அவளுக்கு ஆச்சாரியன் அவளுக்கு ஆச்சாரியன் அவளுக்கு ஆச்சாரியன்னு கடைசியில் பெருமாள் பரியந்தம் நம்ம ஆச்சாரிய பரம்பரை போய் சேர்றது. அதனால் நம்ம வைஷ்ணவ குரு பரம்பரையை மாதிரி ஒரு வஸ்தியான ஆச்சாரிய பரம்பரை லோகத்தில் எங்கேயுமே இல்லை. அதனால தான் இந்த இடத்துல ஆச்சாரியன் மூலமாக தேவரீர் அடியேனுக்கு ஞானத்தை கொடுப்பவராக இருக்க வேணும். அடியேனுடைய அந்த
சித்த விருத்திகளெல்லாம் பரிசுத்தமாகட்டும், மனசு பரிசுத்தமாகட்டும், சித்தம் பரிசுத்தமாகட்டும், புத்தி பரிசுத்தமாகட்டும். அடியேன் அழுக்கு அற்றவனாகவும் மலமற்றவனாகவும் எல்லா பாபங்களிலிருந்தும் நீங்கியவனாகவும் அந்த பரஞ்சோதிஷ் வடிவனான எம்பெருமானுக்கு சரீரமாக ஆக கடவேன் ஸ்வாஹா அப்படின்னு இந்த மந்திரங்கள் அத்தி அற்புதமாக ஒரு மனுஷனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு அவன் எதை வச்சுக்கணும் எதை விடணும். இப்போது பாப புண்ணியாதிகளான அந்த அழுக்கை விடணும், அது மலம். அந்த மலத்தை நீக்கி அவன் மலமற்றவனாக அகங்காரம் மமகாரம் இல்லாதவனாக ஆக வேணும். அப்படி எவன் ஒருவன் அகங்கார மமகாரம் இல்லாதவனாக ஆவானோ, நான் நான்கிறதான அகங்காரமும் அடியனுது அடியனுது என்னது என்னதுன்னு சொல்கிறதான அந்த மமகாரமும் நீங்கியவனாக எவன் இருக்கிறானோ அவன்தான் தான் யாரு, பரபிரம்மம் எது அப்படிங்கிறதான கேள்விக்கு அவன் மனசுக்குள்ளேயே கேட்டு உண்மையான ஒரு அர்த்தத்தை உணர்வான். அப்படி தெரியலன்னா ஆச்சாரியாள்கிட்ட கேட்பான், அவ அந்த அர்த்த பஞ்சகத்தை உபதேசிப்பா. அடையப்படுகின்ற பிரம்மம் எது, அடைபவனான ஜீவாத்மா யார், அந்த பரமாத்மாவை ஜீவாத்மா அடைவதற்கான வழி என்ன, உபாயம். இதுகாரும் நாம் அந்த உபாயத்தை அனுஷ்டிக்காமல் எத்தனையோ கோடிக்கணக்கான பிறவிகள் இதுவரைக்கும் எடுத்துட்டோமே, இத்தனை பிறவியிலே யாரு நம்மளை இந்த பிரபத்தியை அனுஷ்டிச்சு எம்பெருமான் திருவடிவாரத்தை நாம் அடைய முடியாதபடி யார் தடுத்தா, நம்ம பாபம் தடுத்தது, பிராரப்த கர்மாதிகள் தடுத்தது. அதனால் அந்த தடை, அந்த பிராப்தி விரோதி, இந்த பிராப்தி விரோதி நீங்கி நம்ம தேகாவசானத்திலே பிரபத்தி பலிச்சு நாம் எம்பெருமான் திருவடிவாரத்தை அந்த ஸ்ரீவைகுண்டமாகிற மோட்ச சாம்ராஜ்யத்திலே பெற்றால் நமக்கு என்ன பலன், அவனுடைய திருவடிவாரத்தை அசஞ்சனமான நித்திய கைங்கரியம், அந்த பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். இப்படி மிக்க இறைநிலை மெய்யாம் இயநிலை தக்க நெறியாக தடையாகிய தொட்டிய ஊழ்வினை வாழ்வினையான புருஷார்த்தம் இதெல்லாம் தான் ஆழ்வார் தன்னுடைய திருவாய் மொழியிலையும் சொல்கிறார். அதே தான் இந்த இடத்துல வேதமும் சொல்கிறது. அதனால் இந்த தமிழ் மறையும் சரி அல்லது சம்ஸ்கிருத வேதமும் சரி ஒரே கருத்தான அந்த அர்த்த பஞ்சகத்தையே நமக்கு சொல்லுகிறது. முன்னால் ஆனந்தவல்லியில் பார்த்தோமோனோ அந்த மாதிரி இந்த சிக்ஷாவலியிலையும் பார்த்தோம். இந்த மாதிரி இந்த மனோமயன் பிராணம் ஒன்றுன்னா வர்றது பாருங்கோ, அந்த இதை ஒன்றுக்குள்ள ஒரு தாமிர குற்றத்தை மேலிதழ், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அதுக்குள்ளே அதுக்குள்ளேன்னு கடைசியில் ஹிருதய குகையில் பரமே வியோமன்னு அந்த ஒரு ஆகாசம் இருக்குது, அதில் எம்பெருமான் அந்தர்யாமியாக ஏழ்ருக்கான்லாம் முன்ன பார்த்தோமே, அதெல்லாம் இப்போ திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்து இப்படிப்பட்ட அந்த பரமாத்மாவை அவனுக்கு, அந்த பரமாத்மாவுக்கு அடியேன் சரீரமாக ஆக வேணும், அந்த சமஸ்த பிரபஞ்சங்களும் அவனுக்கு சரீரமாகவும் அந்த சரீரத்துக்கு அவன் சரீரி, அந்த எம்பெருமான் ஆத்மாவாகவும் இருக்கிற இந்த பரம உத்கிருஷ்டமான விசிஷ்டாத்வைதத்தினுடைய ஒரு பராகாஷ்டையான அந்த பிரதான பிரதிதந்திரத்தை இந்த இடத்திலே நாராயண வல்லியிலே வேதம் ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லி முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அடியேனும் இன்றையனுடைய உபன்யாசத்தை தலை கட்டிக்கிறேன். கவிதார்க்ய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.